அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே வணக்கம் இந்த நாள் என்ற இணைய நிகழ்ச்சியில் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வைகாசி மாசம் பதினாலாம் தேதி வேலைக்கிழமை தசமி திதியானது மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு ஏகாதசி திதி உத்தர நட்சத்திரமானது பகல் பன்னிரெண்டு மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு அஸ்த நட்சத்திரம் மரணயோகமானது பகல் பன்னிரெண்டு மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் ராவுகாலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை பின்பு இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ மே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்திரனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிப்பது மட்டுமில்லாமல் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது மிதுன ராசினியர்களே லாபஸ்தானத்தில் புதனானவர் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் நான்கில் சந்திரன் பனிரெண்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது பண வரவுகள் ஒருபுறம் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது கடக கடகராசினியர்களே முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் அமைய அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும் தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும் இருந்து வந்த தடை தடங்கல்கள் எல்லாம் விலகி எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து அதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது சிம்ம ராசினர்களே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சுக்கரனவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இதன் மூலமாக பல்வேறு வகையில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் உண்டாகும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும் என்றாலும் இரண்டில் ராகு இருப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த படங்களை எளிதில் அடைய முடியும் ராசி நேர்களே ஜென்ம ராசியில் சந்திரனும் பத்தாம் வீட்டில் சுக்கரனும் சஞ்சரிப்பதால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பும் வீண் செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது நன்றாக அமையப்பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது துளாராசினியர்களே சந்திரனவர் ராகு சேர்க்கை பெற்று பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது நல்லது எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு தாமதமாகக்கூடிய சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது எடுக்கும் முயற்சியில் இடையூறுகள் ஏற்படலாம் என்பதால் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது விருச்சிக ராசினர்களே ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் இதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது சிலருக்கு உல்லாச பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது தனுசு ராசினர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று பத்தாம் வீட்டில் சந்தனவ சஞ்சாரம் செய்வதால் எல்லா வகையிலும் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து அனுகூலங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையும் இன்றைய நாளில் உள்ளது மகர ராசினர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சுக்கரனும் ஒன்பதாம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் இருக்கும் கடந்த இரு நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் கூட முழுமையாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்த தடை தடங்கல்கள் எல்லாம் விலகி எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது கும்பராசினியர்களே எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் ஏனென்றால் நான்காம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது அட்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடை தடங்கல்கள் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் என்பதனால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது அதிலும் குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானமாக செல்வது மிக மிக நல்லது மீன மீனராசினர்களே முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று ஸ்தானமான ஏழாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் திருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருவது மட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது நேயர்களே இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன் இனி ஜோதிட தகவல் ஜோதிட தகவல்ல விவசாய கல்வி யாருக்கு உண்டாகும் அதன் மூலமாக யாருக்கு அனுகூலங்கள் அதிகரிக்கும் பார்க்கின்ற பொழுது பொதுவாக நவ செவ்வாயானவர் பூமி காரகன் ஆவார் அந்த பூமி காரகனான செவ்வாயானவர் ஒருவர் ஜாதகத்தில் வலுவாக அமையப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பூமி மனையால் அனுகூலங்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சனியானவர் விவசாய சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு காரகன் ஆவார் வேலையாட்களை வைத்து வேலை வாங்குவது விவசாய பயிரிடுவது போன்ற விதத்திற்கு காரகன் வந்து சனி ஆவார் சனி செவ்வாயுடைய தொடர்பானது ஒரு ஒரு ஜாதகத்தில் வலுவாக அமையப்பெற்றால் கல்விஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று உடன் சனி அமையப்பெற்றாலோ பெற்றாலோ அது மட்டும் இல்லாமல் நான்கு அல்லது பத்தாம் வீட்டில் சனி செவ்வாயோட தொடர்பு ஒரு ஜாதகத்தில் அமைய பெற்றால் அவர்கள் வந்து விவசாய தொடர்புடைய கல்வியை தேர்ந்தெடுத்து பள்ளி படிப்பு படித்தால் அதன் மூலமாக மேன்மைகள் அனுகூலங்களும் உயர்வுகளையும் அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது ரீதியாக ஏற்படும் நேர்களே இதுவரை இன்றைய பஞ்சாங்க குறிப்பு ராசி பலன் மற்றும் ஜோதிட தகவல்களை கூறியுள்ளேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்